மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது பிரதமர் மோடி கிழக்கிந்திய கம்பெனி பற்றி பேசிக் கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதற்கு பதில் மணிப்பூரில் நடந்த கொடூர சம்பவத்திற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிரதமர் மோடி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மணிப்பூர் ஜல்ரா வே போறது, மணிப்பூர் மே மகான் மகானா ஜலா ஹை और आप वहां मणिपुर की बात हम कर रहे हैं, मणिपुर की बात हम कर रहे हैं, प्राइम मिनिस्टर ईस्ट इंडिया की बात कर रहे हैं। இதனிடையே பிரதமர் மோடியின் பேச்சுக்கு ட்விட்டரில் பதிலடி கொடுத்துள்ள ராகுல் காந்தி, மணிப்பூரில் உள்ள ஒவ்வொரு குழந்தை மற்றும் பெண்களின் கண்ணீரையும் துடைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மணிப்பூரில் உள்ள மக்கள் மத்தியில் அன்பும் அமைதியை மீண்டும் கொண்டு வருவோம் என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார். எங்கள் அணியும் இந்திய அணிதான். முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு சென்னையில் நடந்த பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதுதான் இது. பாஜகவுக்கு எதிரான கட்சிகளை உள்ளடக்கிய இந்தியா என்ற கூட்டணியின் வெற்றிக்காக ஒருங்கிணைந்து டீம் ஸ்பிரிட்டோடு பாடுபடுகிறோம் என விளையாட்டையும் அரசியலையும் கலந்து பேசினார் முதலமைச்சர். விளையாட்டு வீரர்கள் நீங்க மட்டுமல்ல, இந்தியாவுக்காகத்தான் நாங்களும் பாடுபடுகிறோம். எங்கள் அணியும் இந்திய அணிதான். முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் 61 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்த சென்னை அணிக்கு கோப்பையை வழங்கினார். இரண்டாம் இடம் பிடித்த செங்கல்பட்டு மாவட்ட அணிக்கும் மூன்றாம் இடம் பிடித்த கோவை அணிக்கும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகளை முதலமைச்சர் பாராட்டினார். விளையாட்டுத்துறையால் அமைச்சர் பெருமை அடைவதும் அமைச்சர் உதயநிதியால் விளையாட்டுத்துறை சிறப்படைவதுமான காட்சிகளை நான் காண்கின்றேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போல் தானும் விளையாட்டு ரசிகன் என்றும் முதலமைச்சர் கூறினார்.